அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஏலக்காய் தூள் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு கப் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் அதில் கொட்டி லைட்டாக வறுத்துட்டே இருக்க வேண்டியதான். இது ரொம்ப சவக்க இருக்க வேண்டியதில்லை. ஏலக்காயில் சூடு ஏறி நல்லா ட்ரை ஆகிற வரையும் வறுக்கணும். 2 நிமிஷம் இதை வறுக்கணும். இந்த மாதிரி நம்ம வறுத்து பொடி பண்ணிட்டோம்னா ஃபுட்டில் போட்டோம்னா வாயில் இதம்படும் போது அந்த ஃபுட்டே கூட அப்படியே துப்பிடுவோம் நம்ம. அந்த மாதிரி இல்லாமல் பவுட்ரு பண்ணி போட்டுட்டோன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது. இந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போது மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான். இது கொஞ்சம் நேரத்துலேயே பட்டு மாதிரி அரைஞ்சிரும். இந்த மாதிரி அரைச்ச பவுட்ரை நம்ம டீயில் போட்டால் கூட நல்லா வாசனையாக இருக்கும். நான் சும்மா ஏலக்காய் போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த தூள் போட்டோம்னா கூடுதல் சுவையை கொடுக்கும். அவ்வளோதான், அரைஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக அரைஞ்சிருக்குன்ட்டு. அவ்வளோதான் நம்மளுடைய ஏலக்காய் தூள் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.